ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே all. ஆல் வெல்கம் to Rainbow Talk சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கேட்ட கேள்வி தான் இது என்னென்னா எனக்கு ஏன் கரு தங்கவே மாட்டேங்குது இல்லத்னா ஏன் நிற்க மாட்டேங்குதுன்னு தெரியலை எதனால் எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது எல்லாமே நார்மலுங்கிறாங்க ஒரு சிலருக்கு ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது இப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறது எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது ஏன் இந்த வீடியோ நம்ம எல்லாருக்குமே கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோட் அட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இல்லை தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்கிறது ப்ரெக்னென்சி டிலே ஆகுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட் அது ஒவ்வொரு பெண்ணின் மற்றும் ஆணினுடைய உடல் வாகை பொறுத்தது ஏனென்றால் கருமுட்டை குவாலிட்டியாக இருந்து விந்தணுக்களும் ஸ்பேம் குவாலிட்டியாக இருந்தால் என்ன ப்ராப்ளமே கிடையாது டெஃபினட்டாக பேபி ஃபார்ம் ஆகும் பட் அப்படி இருந்துமே ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்கீங்க எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு என்ன ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் ஏன் எங்களுக்கு கரு நிற்க மாட்டேங்குது எனக்கு மாதம் மாதம் மென்சஸ் நான் ஆயிடுறேன் எனக்கு நாள் தள்ளவே மாட்டேங்குது ஒரு சிலருக்கெலாம் நாள் தள்ளி தள்ளி போகுது ஆனால் பீரியட்ஸ் ஆயிடுறேன் இப்போ நான் இருந்தால் நான் என்ன தான் நினைக்கிறது அப்படின்லாம் வந்து கேட்டிருக்கீங்க இந்த ப்ரெக்னென்சின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு பிசிஓடி இல்லை ஆண்களுக்கு தைராய்டு உப்புச்சத்து டயபெட்டிக்குங்கிற சுகர் இந்த தொந்தரவு இருந்தால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டிலே ஆகும் அதாவது கரு உருவாக தாமதமாகும் ஆனால் டெஃபினைட்டாக பேபி ஃபார்ம் ஆகும் அதில் வித டவுட்டுமே கிடையாது ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பார்த்து நிறைய பெண்கள் பிசிஓடி ஆக இருக்கட்டும் தைராய்டாக இருக்கட்டும் மற்றும் டயபெட்டிக் இருக்கிற பெண்கள் கூட நம்ம சேனல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆகி இப்போ அவங்களுக்கு பேபியும் வந்துடுச்சு அவங்க அதை டெக்ஸ்ட்டும் பண்ணி இப்போ பேபி டேக் கேரிங் டிப்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம சேனலில் இருந்து தான் ஸோ இது ஒரு பெரிய ஒரு நோய் அப்படின்னு நினச்சிட்டு இதனால யாரும் வந்து டிப்ரெஸ்ட் ஆகாதீங்க ஏன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அழுகுறோமோ கவலைப்படுகிறோமோ நம்மளுடைய ஹார்மோனல் வந்து இம்பேலன்ஸாக மாறிவிடும் நீங்கள் கேட்கலாம் சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு எனக்கு தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் இல்லை நாத்தனார் ப பேசுகிறாங்க இல்லை மாமியார் பேசுகிறாங்கன்னு பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம கேட்க தான் ஆகணும் ஆனால் கண்டிப்பாக நமக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அதில் வித மாற்றமே கிடையாது அதற்கு நான் என்ன பண்ணணுங்கிற ஒரு வழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படி பேசுகிறாங்களே நினச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய உடல் நலத்தில் தான் வந்து பாதிப்பு ஏற்படும் நான் சொன்னது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொன்னேன்னா அதில் முக்கியமாக இருக்கிற அந்த ஹார்மோன்ஸு நம்மளுடைய ஓவுலேஷன் கருமுட்டை நாளை வெடித்து வைப்பதற்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அழுதுகிட்டே சோகமாகவே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை ஓவுலேஷன் நடக்கிறதுல கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும் இதனால் கூட ப்ரெக்னன்சி டிலே ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி இப்போ இந்த ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னு எனக்கு தெரியுது அப்போ இதை நான் ரெக்டிஃபிகேஷன் பண்ண இதில் இருந்து ஓவர் கம் பண்ணி எப்படின்னா கன்சீவ் ஆகிறது இந்த வழியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா ரெகுலர் எக்ஸசைஸ் வாக்கிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களும் எனக்கு பிசி பிரச்சனை இருக்குது எனக்கு நான் பாடி வெயிட்டாக இருக்கேன் எனக்கு குண்டாக இருக்கிற பெண்களும் மற்றும் ஆண்களுக்குமே ப்ரெக்னென்சி டிலே ஆகும் அதிலும் பெண்களுக்கு இடுப்பு சுற்றி சுற்றியுள்ள சதைப்பகுதி அதிகமாக தென்பட்டால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டிலே ஆகும் அவங்களும் கண்டிப்பாக வாக்கிங் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண வேண்டும் எவ்வளோ மணி நேரம் ஃபாலோ பண்ணணும் மார்னிங் அண்ட் ஈவினிங் இரு வேலையிலையுமே நீங்கள் வாக்கிங் ஃபாலோ பண்ணணும் கால் மணி நேரம் காலையில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஈவினிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக வாக்கிங் போக வேண்டும் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் வாக்கிங் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் நடக்கணும் நீங்கள் நடக்கும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த வேர்வை அந்த ஸ்வெட்டிங் வந்து இருக்கணும் அந்த ஸ்வெட்டிங் இருந்தால் மட்டுமே தான் நம்ம உடல் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளிலும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பது என்று அர்த்தம் பொதுவாக கர்ப்பப்பைக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பதால் மட்டுமே தான் ப்ரெக்னன்சி டிலே ஆகிறது அதனால கூட பிசிஓடி தொந்தரவு ஏற்படும் நீங்கள் வாக்கிங் போய்கிட்டே இருந்திங்கட்டு நம்மளுக்கு ஸ்வெட்டிங் வியர்வை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாளடைவில் இந்த பிசிஓடிங்கிற தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது பாடி வெயிட் ஆகும் ஏர்லியெலாம் ப்ரெக்னென்சியுமே வந்து நீங்கள் ஆகிவிடலாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா ஒன்ஸ் நீங்கள் எப்போ இன்டர் கோர்ஸ் இருக்கிறீங்களோ நான் ஓவுலேஷனுக்கு முன்னாடி இருக்கிறேன் ஓவுலேஷனுக்கு பின்னாடி இருக்கிற அதெல்லாம் வந்து கிடையாது எப்பெல்லாம் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கிறீங்களோ வால் பொசிஷன் இது இந்த பொசிஷனை பற்றி நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்து முடித்த பிறகு கால்களை உயர்த்திய நிலையில் செவிற்றை வந்து தாங்கி ஒரு ஐந்து நிமிடம் வரைக்கும் வைக்க வேண்டும் அதர்வைஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட இந்த மாதிரி வால் பொசிஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னால் யூட்ரஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும் அதே மாதிரி ரத்த ஓட்டமும் சீராக அமையும் ஏன்னா கர்ப்பப்பையை சுற்றியுள்ள இடத்தில் ஏதேனும் ஒரு சிறு தொந்தரவு இருந்தால் கூட ப்ரெக்னன்சி டிலே ஆகும் இந்த வால் பொசிஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர வர கண்டிப்பாக கர்ப்பப்பையை சுற்றியுள்ள அழுக்குகள் டர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் இது ஏர்லியராக பேபி ஃபார்ம் ஆகுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஸ்போம் லீக்கேஜ் ஆகுது நான் ஒன் ஹவர் கழித்து தான் எந்திரிக்கிறேன் இல்லை இன்டர் கோர்ஸ் முடிந்த பிறகு நான் எந்திரிக்கிறதே கிடையாது என் ஹஸ்பண்ட் தான் போய் வாஷ் பண்ணுவாங்க நான் படுத்தே தான் இருப்பேன் மார்னிங் தான் போய் வாஷ் பண்ணுறேன் அப்படி இருந்துமே எனக்கு லீக்கேஜ் ஆகுது வேகினல் வழியாக வெளியே போகுது அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க அப்படியெல்லாம் வந்து பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் இருக்கக்கூடாது போய் வாஷ் பண்ணுவது தான் வந்து சிறந்தது அதுலேயும் ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க கிளாத் வச்சு நான் துடைக்கலாமா இல்லை வைப்ஸ் வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணலாமா ஏன்னா நடந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க எப்பயுமே இந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் வாட்டரை மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும் வேறு எந்த வித ஐட்டத்தையும் கொண்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது பட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே நான் போய் வாஷ் பண்ணாலும் எனக்கு லீக்கேஜ் ஆகுது அப்படி இருந்தால் என்ன பண்ணனா நம்ம பம்முக்கு அடியில் அதாவது ஒரு சாய்வு பகுதியாக வந்து நம்ம இடுப்பை வந்து வைக்கணும் அதுக்கு தான் வந்து தலஹானி பில்லோ வந்து யூஸ் பண்ண போகிறோம் பில்லோவை இடுப்பு கடியில் வைத்து வந்து இன்டர் கோர்ஸ் வந்து பண்ணுங்க அப்படி இருக்கும்போது உள்ளே வருகின்ற ஸ்போம் டேரெக்டாக வந்து கர்ப்ப வாய்க்கு மிக அருகில் போய் உட்கார்ந்து விடும் இது பேபி ஃபார்ம் ஆவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஃபுல்லாக பெனிட்ரேட் பண்ணிடணும் அதாவது ஆணுறுப்பை முழுவதுமாக உட்செலுத்தி ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கழித்து ஸ்பேமை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது இயர்லிய ப்ரெக்னன்சிக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ஸ்பேமை ஒரு ஃபுல்லாக பெனிட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட சக்ஸஸ் ரேட் வந்து அதிக அளவில் இருக்கும் ஸோ கரு ஏன் நிற்க மாட்டேங்குது அப்படி இயர்லியராக பேபி ஃபார்ம் ஆகுதுக்கு என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம் வாக்கிங் எக்ஸசைசஸ் வால் போஸ் கண்டிப்பாக பண்ணணும் இதை மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வர வர கண்டிப்பாக இயர்லிய ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் உடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் பர்ஸ்னலாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரென்பு டாக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நிலை பெலேக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்